இப்போது ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சிங்களேன், அந்த பிரச்சனையை பார்த்த உடனே ஒரு சில மனிதர்கள் ரொம்ப பதட்டமாயிடுவாங்க. அவங்களுடைய பதட்டம் என்ன ஆகுன்னா, அது ஒரு சின்ன பிரச்சனையாக தான் இருக்கும், ஆனால் சின்ன பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் அது வேறு சில பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுத்துரும். அது மட்டும் இல்லாமல் அவங்களால அந்த சின்ன பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியாது, ரொம்ப மனமடைஞ்சு போயிடுவாங்க. ஆனால் ஒரு சில மனிதர்களை பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே அமைதியாக இருப்பாங்க. அவங்க மனசை பார்த்திங்கன்னா ஒரு ஆழ்கடல் மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்தால் அவங்க ரொம்ப சுலபமாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ரொம்ப அசால்ட்டாக சமாளிச்சுட்டு வெளியில் வந்துடுவாங்க. இப்போ இந்த அமைதியான மனிதர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றினா ஒரு சின்ன கதை ஒன்று பார்ப்போம். முன்னொரு காலத்தில், இது வந்து அக்பர் காலத்தில் நடக்கிற ஒரு கதை. அக்பர் பீர்பல் இவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு சமயம் அக்பரோட அரசவையில் ஒரு பெரிய கதவு ஒன்று வைக்கப்பட்டிருக்கு. அந்த கதவை வச்சுட்டு அக்பர் அங்கே அரசவையில் இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்குமே ஒரு சவால் விடுறாரு. என்னென்னா, இந்த கதவு கணித முறைகள் படி உருவாக்கப்பட்ட ஒரு கதவு, இந்த கதவை திறக்கிறதுக்கு பலவிதமான சூத்திரங்கள்லாம் தேவைப்படும், இது வந்து ஒரு ஓப்பன் சேலஞ்சாக எல்லாருக்குமே கொடுக்குறேன், இந்த கதவை திறக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு போட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே ஒரு சவால் விடுறாரு. இந்த சவால் விட்ட உடனே எல்லா அமைச்சர்களுமே அந்த நாட்டிலே இருக்கிற தலை சிறந்த கணித மேதைகள் எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்து அந்த கதவை அளவெடுக்கிறாங்க, அதோடய திக்னஸை மெஷர் பண்ணுறாங்க, என்னென்னவோ எல்லா விதமான வேலைகளுமே செஞ்சு பார்க்குறாங்க, பல விதமான சூத்திரங்கள் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் என்ன பண்ணாலுமே அந்த கதவை எப்படி திறக்கிறது அப்படின்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா அந்த கதவில் இந்த சாவி நுழையிறதுக்கான அந்த துவாரமுமே கிடையாது, அந்த கதவு எந்த ஒரு சாவியுமே கிடையாது. இப்போது எல்லா அமைச்சர்களுமே அந்த போட்டியில் அவங்களால சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. இப்போ கடைசியாக பீர்பல் வந்து உள்ளே வராரு. அவர் வந்து அந்த கதவை சுற்றி சுற்றி பார்க்குறாரு. சுற்றி பார்த்தவர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு அந்த கதவை கையை வச்சு இப்படி தள்ளுறாரு. தள்ளுனா அடுத்த வினாடி அந்த கதவு ஓப்பன் ஆகிடுது. அப்போது இங்கே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கதவுக்கு பூட்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. இந்த கதவை திறக்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம், கையை வச்சு தள்ளினா மட்டுமே போதும். ஆனால் அந்த விஷயத்தை யாருமே யோசிக்காமல் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே பலவிதமான காம்ப்ளெக்ஸாக இருக்கிற ஃபார்முலாஸ்லாம் பயன்படுத்தி அந்த கதவை திறக்கிறது முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எதுவுமே பயன் தரலை. எந்த ஒரு மனிதர் ரொம்ப அமைதியாக யோசித்து அந்த சூழலுக்கு ஏற்ப செயல்படுறாரோ அவரால் மட்டும்தான் அந்த இடத்துல வெற்றி காண முடியுது. இப்போ இதே போல் இப்போ தற்காலத்தில் நடந்த இன்னொரு கதை ஒன்று பார்ப்போம். ஒரு தொடர் வண்டியில் நிறைய மக்கள் வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த தொடர் வண்டியில் ஒரு சின்ன ஃபேமிலியுமே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு அம்மா அப்பா, அப்போ அவங்களுக்கு அவங்களோட பசங்கள்லாம் அங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பசங்களில் ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த ரயில் பெட்டியோட ஜன்னல் இருக்கையில் உட்காந்துருக்கான். அவன் அங்கே உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லா விஷயங்களுமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ ரயில் வந்து ரொம்ப வேகமாக போய்கிட்டு இருக்கு. அந்த சின்ன பையனோட கையில் பார்த்திங்கன்னா ஒரு தங்க மோதிரம் ஒன்று இருக்குது. இப்போ அவன் விளையாடிக்கிட்டே இருக்கிறவன் என்னாச்சுன்னா, திடீர்னு அந்த தங்க மோதிரத்தை கையில் கலட்டுறான். கலட்டி இப்படி எப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறத அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த பெட்டி வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குது. இப்போது அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தவன் ஜன்னல் வழியாக கையை நீட்டுறான். திடீர்னு அவனுக்கு கை தவறி அந்த தங்க மோதிரம் கீழே விழுந்துருது. இது கீழே விழுந்த உடனே அங்கே பார்த்துக்கிட்டு இருந்த எல்லாருமே ரொம்ப பதறி போயிடுறாங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுமே ரொம்ப பதட்டமடைகிறாங்க. ஏன்னா அது வந்து ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தங்க மோதிரம். உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வேக வேகமாக அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி திரிஞ்சு பார்க்குறாங்க. அங்கே வந்து டிடிஆர் இருக்காரா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்குறாங்க. அவங்க யாருமே அந்த சமயத்துலாம் டிடிஆர் அங்கே இல்லை. உடனே வேக வேகமாக அங்கே இருக்கிற மனிதர்கள்லாம் சேர்ந்து அந்த ரயிலை வந்து நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஆனால் இவ்வளோ பிரச்சனையில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு மனிதர் பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க உட்காந்துருந்த இருக்கைக்கு ஆப்போசிட்டில் ஒரு மனிதர் உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. எல்லா மக்களையுமே ரொம்ப பரபரப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், போலீஸ் கால் பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விதமான ஐடியாக்களை ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த மனிதர் மட்டும் ரொம்ப அமைதியாக உட்காந்துருக்காரு. அதுவும் ஒரு சிலர்லாம் வந்து இவரை திட்டக்கூட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா மனுஷன், இந்த மாதிரி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் எதுவுமே கண்டுக்கல. அவர் பாட்டுக்கு அவர் ஜன்னலை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கார். இப்போ எல்லா மனிதர்களும் சேர்ந்து முடிவு பண்ணி அந்த சங்கிலியை பிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த ரயில் பார்த்திங்கன்னா ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி நிற்கிது. இப்போ நின்ன உடனே இந்த ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தார் பார்த்திங்கன்னா ஒரு மனிதர்,
அந்த மனிதர் வந்து இந்த பேரண்ட்ஸ்கிட்ட சொல்கிறாரு, ஐயா உங்களுடைய தங்க மோதிரம் எங்கேயும் போயிடலை, இப்போ ரயில் நின்ன இடத்துலேருந்து 70வது கம்பம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலக்ட்ரிக் போலு, அந்த 70வது கம்பத்தாண்ட தான் உங்கள் மோதிரம் வந்து விழுந்திருக்கு, நீங்கள் தாராளமாக இப்போ இறங்கி போங்க, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும், அங்கே போய் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பெரிய ஆச்சரியம். ஏன்னா இந்த அமைதியான மனிதர் என்ன பண்ணிட்டு வந்திருக்காருன்னா, இவ்வளோ நேரமாக அந்த மோதிரம் விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த விழுந்த இடத்துலேருந்து ஒவ்வொரு அந்த மின்கம்பமாக எண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. கரெக்டாக ரயில் நின்ற இடத்த வரைக்குமே எண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. அவர் என்னென்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 70 மின்கம்பங்கள் வந்திருக்கு. இப்போது இந்த மோதிரத்தை தேடுறது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஏன்னா மொத்தமாக நீங்கள் போய்ட்டு கீழே விழுந்த மோதிரத்தை தேடினோம்னா அது ரொம்ப நேரம் பிடிக்கும். அந்த மோதிரம் எந்த இடத்துல சரியாக விழுந்துச்சுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த இடத்த சல்லட்டை போட்டு தேட முடியும். அதை தவிர்த்து கிட்டத்தட்ட 2-3 கிலோமீட்டருக்கு நீங்கள் மோதிரத்தை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ சாத்தியமான விஷயம் கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட அந்த மனிதர் தான் அந்த மின்கம்பங்களை எண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்போ ரயில் நின்ற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட 70 மின்கம்பங்கள் தாண்டி வந்துருச்சு. இப்போ பின்னாடியே அவங்க எண்ணிக்கிட்டே போனாங்கன்னா 70வது மின்கம்பத்துக்கு கீழே தான் அந்த மோதிரம் இருக்கும், கண்டிப்பாக அவங்க வந்து அதை எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொன்ன உடனே அந்த பையனோட அப்பாவுமே இறங்கி போகிறாரு. ஒரு சில பையனைகளுமே கூட போகிறாங்க. போயிட்டு இவர் சொன்ன மாதிரியே தேடி பார்க்குறாங்க. எக்ஸாக்டாக அந்த 70வது மின்கம்பத்துக்கு பக்கத்தில் அந்த மோதிரம் கீழே கிடக்கு. இது எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இவர் எல்லாருமே பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த 2வது கதையிலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அதே தாங்க. எந்த ஒரு மனிதர் பிரச்சனை வரும்போது பதட்டப்படாமல் ரொம்ப அமைதியாக யோசிக்கிறாரோ அந்த மனிதரால் தான் ஒரு சிறந்த முடிவு எடுக்க முடியும். அதை தவிர்த்து பிரச்சனை வந்த உடனே நீங்கள் ரொம்ப ஆசுவாசப்பட்டு ரொம்ப பதட்டப்பட்டீங்கன்னா உண்மையிலேயே அது சின்ன பிரச்சனை இருந்தால் கூட சரி, அது ரொம்ப பெரிய பெரிய பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். உங்களால் அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் முடியாது. இதனால் மனசங்கடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாகும். அதனால் இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லை எவ்வளோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்போவுமே அது அணுகிற முறை பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கணும். அமைதியாக அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கூர்ந்து கவனிங்க. அந்த பிரச்சனை என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாவே போதும், கிட்டத்தட்ட 50% பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணிட்ட மாதிரி தான். அதனால் ஒரு அமைதியான ஒரு தெளிவான மனநிலையில் அந்த பிரச்சனையை அணுகுங்க, அந்த பிரச்சனையை தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இது மட்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்கள் ரொம்ப சுலபமாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். அந்த பிரச்சனையுமே ரொம்ப சுலபமாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.